அனைவருக்கும் வணக்கம். தற்காலிக ஆசிரியர் நியமனம் 2023 இடைநிலை பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர்களுக்கான முக்கியமான தகவல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருங்க. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நீங்கள் வந்து வேக்கண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலுமே ரெசியூம் கொடுங்க. உங்களுக்கு எந்தெந்த பள்ளிகளுக்கெல்லாம் அருகாமையில் இருக்கோ எல்லா பள்ளிகளுமே ரெசியூம் கொடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பள்ளிகள் திறப்பு வந்து June 12 அப்படிங்கிறதால திங்கட்கிழமையே எல்லாருமே ஸ்கூலுக்கு நேரடியாக போயிட்டு விண்ணப்பம் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய பயோடேட்டா, உங்கள் ரெசியூம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் தாராளமாக. இப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேபி ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஜாப்க்கு வர சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் போன முறை மாதிரி இந்த டேட் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி தான், இல்லை மாஸ்டர் டிகிரி பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா பிஜிஎஸ்டிக்கு வந்து எலிஜிபிள். அதனால் எல்லாருமே திங்கட்கிழமையே அந்த ஸ்கூலில் போய் கொடுங்க. உங்களுக்கு வேக்கன் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் மாவட்ட சிஓ ஆஃபீஸ் டிஓ ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் இந்த செயல்முறைகளாக இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளார கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதேபோல் திங்கட்கிழமையே முடிந்தளவுக்கு உங்கள் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று நீங்கள் வேக்கன் இருக்கான்னு கேட்டு இல்லைன்னாலும் கூட நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அனைவருக்கும் நன்றி.